ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம், லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறோம். அந்த கம்பெனி பேர் தான் ரெடிங்டன். ஏன் வந்து நான் ரெடிங்டன் வந்து எடுத்தேன் அப்படின்னா, இப்போது வந்து சில நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது என்னென்னா தைவானிலேருந்து நிறைய கம்பெனி வந்து சென்னைக்கு வர்றதா வந்து நீங்கள் வந்து நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோக்ஸ்கான் சொல்லிட்டு ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் வந்து இனியும் அவங்களோட முதலீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஏன் அந்த ஃபோக்ஸ்கான் கம்பெனி வந்து சென்னைக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஆப்பிள் நிறுவனம் இருக்கே, ஸோ ஆப்பிள் நிறுவனத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்பிள் நிறுவனத்துக்கு வந்து அவங்க வந்து ஸ்பேர் பார்ட்ஸு அந்த இது திங்ஸ்லாம் இப்போது ஐபோன் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது அவங்களாம் ரெடி பண்ணி கொடுக்குற கம்பெனி. ஓகே, ஸோ ரெடிங்டனும் ஒன் ஆஃப் த வெண்டார் வந்து யாருன்னா ஆப்பிள் நிறுவனம். ஆப்பிள் நிறுவனம் இல்லை, நிறைய செல்ஃபோன்ஸ் ஐடி நான் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாங்க, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ ஆப்பிள் நிறுவனமும் தைவானிலேருந்து அதுவும் சென்னை வர்றதா ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் வந்து ரெடிங்டன் வந்து முக்கியம் ஒரு பங்கு வகிக்கும். ஏன்னா வந்து ஆப்பிள் நிறுவனத்துக்கு வந்து மொபைல் தயாரிக்கிற உபகரணங்கள் எல்லாமே கொடுக்குறது வந்து ஒரு ரெடிங்டன். ஓகே, ஸோ ஃபோக்ஸ்கான் அவங்களும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெடிங்டன் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்துக்கு வரும். ஏன்னா வந்து இந்தியா பேஸ் கம்பெனி தான் ரெடிங்டன் இந்தியா. ஸோ அதனால் வந்து இதோட க்ரோத் வந்து நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரெடிங்டன் கம்பெனி வந்து என்ன பண்ணுது விஷயத்தை வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ரெடிங்டன் கம்பெனி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டராக, அதாவது ஐடி நான் ஐடி ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா அண்ட் மிடில் ஈஸ்ட்டு. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 100+ brands இருக்கு இந்தியா, வித் தி சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் 30+ partners அண்ட் 88 வேர் ஹோசஸ் இருக்குது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து துருக்கி ஆஃப்ரிக்கா அந்த ரீஜன்ஸ்லாம் கிட்டத்தட்ட 80+ brands வச்சுருக்காங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் 11,000 partners அங்கே இருக்கிறாங்க. அதாவது வந்து இவங்க பொருளை வந்து விற்கிறதுக்கு வித் 22 warehouses இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து ரெடிங்டன் வந்து 50% ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் த ஓவர்சீஸ் ரீஜன், அதாவது வெளியேறதான் வருது, வெளிநாட்டிலிருந்து தான் அதோட 59% ரெவன்யூ வருது. ஓகே, அதுக்கப்புறம் 77% ரெவன்யூ எங்கே இருக்குன்னா ஐடி ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஐடி ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இதுதான். ஓகே, ஐடி ஹார்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸ், அப்புறம் ஐடி ரிலேட்டடு, அதுக்கப்புறம் வந்து இந்த மொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொடுக்குறது. ஸோ அவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து எப்போ வந்து 1993 வந்து சிங்கிள் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, சப்ளை செய்யணும். அதுக்கப்புறம் 2015 பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஐடி நான் ஐடி ப்ராடக்ட்ஸ் இந்தியா 2015. ஓகே, கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவங்களோட வந்து அக்ராஸ் 170+ brands அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ அவங்களோட மெயினாக வந்து சவுத் ஏசியா, மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, துருக்கி வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வித்து வேர்ஹவுசிங் ஃபெசிலிட்டியோட. ஓகே, ஸோ 2015 வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஐ டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நான் ஐடி ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா வந்தது. ஸோ அதனால தான் இந்த கம்பெனியை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து ஹை டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. இப்போ ரீசெண்டாக கூட 40 பைசா வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. அப்புறம் வந்து நம்ம ப்ரைஸும் ஒரு வேரியபிளான ப்ரைஸ் பிலோ 100 rupees தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு லீடிங் கம்பெனி. ஸோ அதனால் வந்து இதோட க்ரோத் எப்படி இருக்கும், ஏன்னா வந்து பிலோ 100 rupees தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ மார்க்கெட் வந்து பீக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்த லெவல் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் அந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெடிங்டன் கம்பெனியோட யார் ப்ரொமோட்டர்ஸ் யார், ஷேர் ஹோல்டர்ஸ் யார், சிதம்பரம் விஷயத்தை பார்க்குறோம். அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன், ரெவென்யூ எப்படி இருக்குது, ஸோ இந்த விஷயத்தில் பார்க்குறோம். ஸோ இதோட வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்டத்தட்ட 3,685 crore. ஓகே, இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 94.80 rupees இருக்குது. ஓகே, ஸோ இதோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம்,
அங்கே தான் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஓகே ஸோ இது கிட்ட நம்ம ஓகே ஸோ அவங்களோட சர்வீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடக்ஷன் 98% வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அதாவது இந்தியாவில் வந்து 37% தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் தான், கிட்டத்தட்ட 63% வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஓகே ஸோ அவங்க என்னென்ன வெர்டிக்கல்லாம் வந்து அவங்க வந்து ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, டெலிகாம் இன்ஃப்ரா ஓகே, அப்புறம் இகாம் சர்வீஸில், அப்புறம் கன்சியூமர் டியூரபிள் இருக்காங்க, ஐடியில் இருக்காங்க, அப்புறம் வந்து மித்ததெல்லாம் அதர்ஸில் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க கொடுக்க எல்லாமே ஐடி தான், ஸோ ஐடி ரிலேட்டட் தான். அப்புறம் மொபிலிட்டி சர்வீசஸ் ஸோ இதில் இந்த வெர்டிக்கல்லாம் இருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து இதில் இந்த இண்டஸ்ட்ரிலாம் இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் அதோட காம்படிட்டர்ஸ், அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னா போலரைஸ் கன்சல்டிங், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஸோ இவங்களாம் வந்து அவங்களுடைய காம்படிட்டர்ஸ். ஓகே அப்புறம் வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா மார்ச் 2010 2019 வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ அப்படி வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி பண்ணி ப்ராஃபிட் எப்படி இருக்குது, அது 2010 மார்ச்சில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே அப்புறம் கேஷ்ஃப்ளோவும் நல்லாயிருக்கு. அப்புறம் பி ரேஷியோ, அப்புறம் குவார்ட்டர் ரிசல்ட், இப்போ குவார்ட்டர் ரிசல்ட் வந்துருக்கு இல்லையா கரண்டாக பாருங்கள். போன குவார்ட்டர் வந்து டிசம்பர் 2019 வந்து நெட் ப்ராஃபிட் 116 கோடி ரூபா, இப்போ மார்ச் 2020 அதோட ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் 177 கோடி ரூபா பாருங்கள், எப்படி கிராஜுவலாக எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா. ஸோ அதனால தான் வந்து இந்த கம்பெனியை வந்து நான் சூஸ் பண்ணுறேன், அனலிஸ்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு கம்பெனி லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டரில் ஐடி நான்ஐடி செக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு க்ரோத்தும் இருக்குது. ஸோ நிறைய கம்பெனி தைவானில் நிறைய கம்பெனி வந்து சைனா அந்த ரிலேட்டடாக இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கம்பெனி எல்லாத்தையும் யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாமே அங்கேருந்து வெளியே வர போகிறாங்க. ஸோ சென்னையில் நிறைய கம்பெனிகள் வர்றதா வந்து நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஃபோக்ஸ்கான் வந்து அவங்களோட இதை வந்து மறுபடியும் பில் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கு, ரெடிங்டன் ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே ஸோ ஷேர் ஹோல்டிங்னு பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ ஷேர் ஹோல்டிங்னா எஃப்ஐ தான், ஃபாரின் இன்வெஸ்டர் தான் 77% ஃபாரின் இன்வெஸ்டர் தான். ஓகே அப்புறம் வந்து டிஏ வந்து 0.4% தான். இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் 4.7% இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 11.6%. இது ஃபுல்லாக வந்து ஷேர் ஹோல்டர் ஃபாரின் இன்வெஸ்டர் தான் நிறையா இருக்கிறாங்க. ஓகே இதுதான் அது க்ரோத், அது வந்து 1 இயர்ல எப்படி, 2 இயர்ஸ் எப்படி, 5 இயர்ஸ் எப்படி, அதை ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ உள்ளே வந்திருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க எவ்வளோ உள்ளே வந்திருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோ உள்ளே வந்திருக்காங்க, எஃப்ஐ பாருங்கள், எஃப்ஐ தான் கிட்டத்தட்ட பாருங்கண்ணா, எஃப்ஐ தான் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கு எஃப்ஐ. ஸோ எஃப்ஐ ஃபாரின் இன்வெஸ்ட் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து ஒரு விஷயம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே ஸோ பக்காவாக அனலைஸ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி பொறுத்தளவு போடுவது, இப்போ ஹெச்டிஎஃப்சியோ கோடாக் மஹிந்திரா பேங்கில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெடிங்டனில் எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் போ. ஸோ அடுத்த லெவலில் எங்கே போகும் விஷயத்தை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல கம்பெனி, வாங்க நம்ம இதை அனலைஸ் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து 94.80 ரூபா இருக்குது. ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 140 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. 2000 ஜனவரியில் கிட்டத்தட்ட 140 ரூபாய் போயிருக்கு. அப்புறம் மார்க்கெட் டவுன் ஆன நிலைக்கில இறங்கி மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நல்லா பார்த்து தெரியும் உங்களுக்கு, நான் ட்ரெண்ட் லைன் போடுறேன்.
ஸோ அந்த ட்ரெண்டின் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம வந்து முக்கியமாக வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம், மூவிங் ஆவரேஜ். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து எது கீழே இருக்குன்னு பார்த்துக்கலாம். மூவிங் ஆவரேஜ் ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் 50 days ஓகே. நம்ம இதில் ஓகே 50 days ப்ளூ கலர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 100 days சரி ஓகே, 200 days கலர் மாற்றிக்கலாம் நம்ம ஓகே. 200 days அப்புறம் வந்து 100 days ஓகே ஓகே 100 days அதுக்கப்புறம் 20 days அதுக்கப்புறம் 20 days நம்ம அப்படி தான் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ 200 days கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 100 days மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு, 100 days மூவிங் ஆவரேஜ் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மார்ச் மாதம் மார்க்கெட் கிராஸ் ஆச்சு இல்லையா, கிட்டத்தட்ட 60 ரூபா வந்தது. 60 ரூபா வந்துட்டு இதோட ஹை வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட 40 ரூபா ஏறிருக்கு. ஸோ இப்படி கிராஜுவலாக மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட வந்து நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம செட் பண்ணேன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு வச்சுன்னா கிட்டத்தட்ட இது வந்து போகிறதுக்கு ஒரு 110. ஸோ 110லேருந்து 110 அது இப்போ ஷார்ட் டைம் டார்கெட் வந்து ஒரு 110 வரைக்கும் போகும். 110லேருந்து இது லாங் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி, 110 வரைக்கும் போகும். சப்போஸ் மார்க்கெட் கிராஸ் ஆகிறாச்சு, மேக்ஸிமம் 80 ரூபா வரைக்கும் ஒரு சான்ஸ், மார்க்கெட் டவுன் ஆச்சு 80 ரூபா வரும். நீங்கள் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணிட்டே வரலாம். இது ஷார்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 110 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, 110 ரூபாங்கும்போது இந்த இயர் 2 ரூபாய் 110 ரூபா வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இதே லெவலில் பீக்கில் கண்டினியூ ஆகிருந்ததுன்னா ஷார்ட் டைம் வந்து 110 ரூபா வரைக்கும் வரதுக்கான 110 ரூபாங்கும்போது கிட்டத்தட்ட 15 ரூபா சமயம் மார்க்கெட் மேலே வச்சுன்னா அதையும் தாண்டும். ஓகே, அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 120 ரூபா 110 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் இதுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணலாம். ஒரு 110லேருந்து 120 ரூபா வரைக்கும் ஷார்ட் டைம் 120 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு லாங் டைமில் ஒரு நல்ல கம்பெனி, கிட்டத்தட்ட இந்த டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 ரூபா 35 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போது 2020 மார்ச்சில். ஓகே, 4 ரூபா 35 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல கம்பெனி. ஸோ நீங்கள் வந்து முதல் இடத்துல நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கார்ப்பரேட் நியூஸ்லாம் பார்க்கும்போது ஸோ இந்த டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிசம்பர் 1st ஒருரூவா வந்து பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மார்ச் 3rd 2 ரூபா 80 பைசா. ஸோ மொத்தமாக வந்து 4 ரூபா 30 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி, ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, நல்ல குரோத்தான கம்பெனி, செகண்ட் லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி, அப்புறம் வந்து ஒரு வேலியபுளான ப்ரைஸ், அதோடைய வேலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95 ரூபா தான் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்து ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை அனலைஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து லாங் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரோத் பாருங்கள். ஸோ இங்கே டவுன் ஆகி மேலே கிராஜுவலாக 100 ரூபீஸ் வருது. ஸோ ஷார்ட் டைம் வந்து ஒரு 110லேருந்து 120 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், இங்கே வர கம்பேரிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது கம்பேரிஷன். கிட்டத்தட்ட இந்த அவங்களோட காம்படிட்டர்ஸோட இந்த ரெடிங்டன் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.